फ्रेंड्स नम चैनल सब्सक्राइब பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் ஹாய் फ्रेंड्स வெல்கம் டு ஜியோடெக் தமிழ் இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா NFC-னா என்னன்னு பார்க்க போறோம் வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம் फ्रेंड्स NFC-னா நியர் ஃபீல்ட் கம்யூனிகேஷன் இந்த அபிலிட்டி வந்து நம்ம ஜியோ போன்லயே கொடுத்திருக்காங்க செட்டிங்ஸ்ல NFC னு இருக்கும் நீங்க பாத்துるப்பீங்க ஆனா அது எதுக்கு யூஸ் ஆகும் உங்களுக்கு தெரியாது நீங்க NFC ஆன் பண்ணீங்கனா அந்த சிம்பல் இப்படி தான் காட்டும் फ्रेंड्स இந்த NFC நம்ம ஜியோ போன்ல எந்த இடத்துல இருக்குனா நம்ம பேக் கவர் ஓபன் பண்ணீங்கனா தெரியும் இதுல ஒரு காப்பர் பிளேட் இருக்கும் அல ரெண்டு காப்பர் கம்பிகளும் இருக்கும் இத நீங்க NFC ஆன் ஆன உடனே இந்த ரெண்டு கம்பியும் டச் ஆகும் फ्रेंड्स டச் ஆகி இதுல ஒரு ஃபீல்ட் உருவாகும் அந்த ஃபீல்ட் பேர் தான் நியர் ஃபீல்ட் கம்யூனிகேஷன் இப்போ அந்த ஃபீல்ட்ல நீங்க ஏதாவது ப்ளூடூத்ல ஷேர் பண்ணாலோ ரெண்டு டிவைஸ் இப்போ நீங்க ரெண்டு டிவைஸ்ல NFC இருக்கு ரெண்டையும் பக்கத்துல வச்சு அதை ஷேர் பண்ணீங்கனா அது உங்களுக்கு செகண்ட்ஸ்ல ஷேர் ஆயிடும் फ्रेंड्स இதான் இந்த மேட்டர் இத நீங்க ரெண்டு டிவைஸ்லயும் ஆனா NFC ஆன் ஆகி இருக்கணும் நீங்க எது ப்ளூடூத் ஷேர் பண்ணாலோ இல்ல வைஃபை கனெக்ட் பண்ணிருந்தாலோ ரொம்ப ஸ்பீடா ஷேர் ஆக வாய்ப்பு இருக்கு फ्रेंड्स அது நீங்க அத நல்ல தூரத்துல வச்சா ஷேர் ஆகும் फ्रेंड्स ஒரு 4 சென்டிமீட்டருக்குள்ள அப்படினா இப்ப ரெண்டு ஜியோ போன் இருக்குனா ரெண்டு ஜியோ போனையும் பேக் கவரையும் சேர்த்து வச்சா தான் அது வர்க் ஆகும் फ्रेंड्स அப்படி நீங்க சேர்த்து வைக்கிற நேரம் ஒரு சின்ன வைப்ரேஷன் இருக்கும் அது வழியாவே நீங்க புரிஞ்சிக்கலாம் இப்ப நமக்கு NFC வர்க் ஆகுது அது நல்லா ஷேர் ஆகுது அப்படினு புரிஞ்சிங்களா फ्रेंड्स இந்த NFC மெயின் இதோட மெயின் கண்டென்ட் என்னன்னா कांटेक्ट உள்ள போனீங்கனா அதுல ஒரு ஏதாவது कांटेक्ट நீங்க டச் பண்ணி அது ஆப்ஷன் கொடுத்தீங்கனா இல்ல சென் மணின்னு இருக்கும் அதுங்க கிளிக் பண்ணீங்கனா ஃபியூச்சர் வில் எனேபிள்ட் சூன் இருக்கும் फ्रेंड्स இந்த ஃபியூச்சர் வர போகுது அது NFC வச்சு தான் நாம யூஸ் பண்ண போறோம் அது என்னன்னா இப்போ நமக்கு ஏதாவது இடத்துல பே பண்ணனும்னா அந்த மொபைல் ரெண்டு மொபைலையும் NFC ஆன் பண்ணி வச்சிட்டு ஒரு டச் பண்ணி எடுத்தா போதும் फ्रेंड्स அது ஒரு வைப்ரேஷன் இருக்கும் அது வழியாவே நம்ம மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும் फ्रेंड्स இதுக்காக தான் NFC மெயினா வச்சிருக்காங்க ஆனா அத நம்ம ஷேரிங்லயே பயன்படுத்தலாம் நீங்க வேணா ரெண்டு ஜியோ போன் வச்சு ஷேர் பண்ணி டெஸ்ட் பண்ணி பாருங்க வர்க் ஆனா கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க फ्रेंड्स இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோஸ பாக்குறவங்க फ्रेंड्स க்கு இந்த வீடியோஸ ரெக்கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் until then bye from Akash